ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல இருந்த பானி. இன்றைக்கி பிகமிங் சூப்பர் நேச்சுரலிருந்து ஒரு புது தலைப்பை ஆரம்பிக்க போகிறோம். நான் இந்த தலைப்பை போன பதிவுலேயே சொல்லியிருந்தேன். இது வந்து லிட்ரலாக டிட்டோ நம்மளுடைய யோகவா சிஸ்டம் தான். அதாவது யோகவா சிஸ்டம்னு சொல்கிறத காட்டிலும் நம்மளுடைய இந்திய சமுதாயத்தில் தமிழ் நூல்களும் சமஸ்கிருத நூல்களும் நம்மளுடைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ அது உண்மையாலுமே அறிவியல் சார்ந்தது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு எளிமையான ஒரு விளக்கம் தான் வந்து இந்த இன்னையிலிருந்து பார்க்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே. ஸ்பேஸ் அண்ட் டைம் அண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ், ஸோ இந்த விஷயங்கள். ஸோ இப்போ ரொம்ப நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் அதிகமாக நிறையா வீடியோஸ் போட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது யோகா வசிஷ்டம். ஸோ அதை வந்து லிட்ரலாக நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக என்னால் சொல்ல முடியும். பட் ஆன்மீகம் சம்பந்தமாக நம்மளுடைய மொத்த கலாச்சாரமும் பேசின எல்லா விஷயமும் இன்றைக்கி இன்றைக்கும் இனி வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு வர போகிறோம். சரி, நம்ம இந்த உலகம், இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறதும் இந்த யூனிவர்ஸ், யூனி அப்படின்னு சொன்னால் ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த ஒரு இடத்துல தான் இருக்கும் இல்லைங்களா. இது வந்து ஒரு த்ரீ டிமென்ஷனல் ஸ்பேஸ், அதாவது முப்பரிமாண இடம்னு அர்த்தம், முப்பரிமாண உலகம்னு அர்த்தம். நமக்கு வந்து இந்த ஹைட்டு, வித் அண்டு லெங்க்த்து, இது மூணு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த முப்பரிமாண உலகத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இதில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் உண்டு, ஜீவராசிகள் உண்டு, பொருட்கள் உண்டு, காலம், நேரம், இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த இடத்துல உண்டு. இப்போது இது எல்லாமே எப்படி நமக்கு தெரியுது, இதெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியுது? ஏதோ ஒரு வழி இருக்கணும் இல்லையா, இதெல்லாம் இருக்குது, உண்மையிலுமே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி டேபிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் இது ஒரு பொருள் இல்லையா, ஆப்ஜெக்ட், இது ஒரு பொருள் இல்லையா, இது இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு மாஸ், இது ஒரு பார்ட்டிக்கல், இது ஒரு மேட்டர், இதனால் உண்டானது தான் இது, அணுக்களினுடைய ஒன்று சேர்க்கையினால் உண்டான ஒரு திட சம்பந்தமான ஒரு விஷயம். ஸோ இது ஒரு பொருள், இது ஒரு மேட்டர். அப்போ இது இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால், இந்த தொட்டை பார்த்தீங்களா, இந்த தொடு உணர்வுன்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இதனால தான் எனக்கு இது தெரியுது. அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய உணர்வுகளான அந்த ஐம்பொறிகள் இல்லையா. ஸோ அந்த உணர்வுனால் மட்டும்தான் இந்த த்ரீ டிமென்ஷனல் ஸ்பேஸை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும். இந்த முப்பரிமாண உலகத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இதனால் எப்படி பார்க்க முடியும்? என்னுடைய உணர்வுகள்னால் மட்டும்தான் பார்க்க முடியும். உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கே முன்னாடி ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, முன்னாடி ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு செல்ஃபோன் இருக்குது, ஒரு அழகான புள்ளை இருக்குது, எது இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பெரிய ஒரு கத்த நிறைய பணம் இருக்குது, எது இருந்தாலும் சரி, எனக்கு அதை பார்க்கக்கூடிய உணர்வு, அதை வந்து தொட்டு உணரக்கூடிய உணர்வு, இந்த மாதிரி இந்த ஐம்புலன்களினுடைய உணர்ச்சிகள் இல்லைன்னா அது இருந்தும் இல்லாதும் ஒன்று தான், அது அதுவும் ஒரு ஜடம், நானும் ஒரு ஜடம் ஆயிடுவேன். அப்போ இந்த உணர்வுகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த இருக்கக்கூடிய காலம், நேரத்தில் இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், முப்பரிமாண உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்னால் உணர்ந்து பார்க்க முடிகிறது. அப்போ இப்போ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடத்தினாலையும் நேரத்தினாலையும், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம், இதனால் அழைக்கப்படுகிறது. இது இந்த ரெண்டுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது, அதற்கு வந்து எல்லையே இல்லை, அது ஏகப்பட்டது இருக்குது. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு வந்து எல்லை இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கு. இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்ஃபினைட்டுன்னு சொல்கிறதே அளக்க முடியாது, அது அதுக்கும் மீறி இருக்கக்கூடியது. ஸோ ஸ்பேஸுக்கு வந்து நமக்கு எல்லையே கிடையாது, அவ்வளோ இருக்குது. எம்டி லேண்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ இருக்குது, எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஆனால் காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் நமக்கு இருக்குது. அதற்கு காரணம் நம்மளுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது தான் பாருங்களேன். இப்போது நான் இங்கே இருக்கேன், நான் எந்திரிச்சு பக்கத்து ரூமுக்கு போகணும் இல்லையா. இப்போ இந்த ரெண்டு விஷயம் பாருங்கள், இந்த ஒரு இங்கே இருக்கேன், நான் பக்கத்து இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து நான் எந்திரிக்கணும், அங்கே போகணும், இதற்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. இப்போது நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான விழிப்புணர்வுகள் இருக்கும். நான் இங்கே இருக்கேன், இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த ரூமுக்கு போகணும், இதெல்லாம் என்னுடைய எண்ணத்தில் தான் முதல்ல தோன்றும். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணத்தில் இருக்கும், அந்த ரூமுக்கு போகணுங்கிறதும், அந்த ரூம் எப்படி இருக்குங்கிறதும், அங்கே போய் என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே என்னுடைய எண்ணத்தில் இருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த ஒரு எண்ணம் தோன்றி இந்த எண்ணத்திலிருந்து நான் செயலாக மாற்றி அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலம் அப்படிங்கிறது இதற்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, இதற்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ நான் ஒரு செயலை செய்கிறேன், நான் இங்கிருந்து அங்கே போகிறேன்னா என்னுடைய அந்த இடம் அப்படிங்கிறது சுருங்குது, காலம் அப்படிங்கிறது நீளுது. அப்போ நான் என்னுடைய செயல்பாட்டை வேகமாக செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் காலம் அப்படிங்கிறது சுருங்கும். இதுதான் இந்த த்ரீ டிமென்ஷனல் ஸ்பேஸ், முப்பரிமாண உலகத்தினுடைய ஒரு நியதியாக இருக்கக்கூடியது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கொலாப்சிங் ஸ்பேஸ், நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்த நான் சுருக்கிக்கிறேன், நான் இங்கிருந்து அங்கே போயிருக்கேன், அப்போ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் படி சுருங்கி நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன். ஆனால் இதற்கு கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும். இப்போது நான் இங்கிருந்து அங்கே எந்திரிச்சு போனேன், ஃபிசிக்கலாக என்னுடைய உடல் இங்கிருந்து அங்கே போச்சு, இதற்கு ஒரு ஸ்பேஸ் சுருங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்.
ஆனால் நான் இப்போ இங்கே உட்காந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கேன், இந்த ஒரு ஒரு விஷயத்தை எழுதி முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன், முடிக்கிறதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்குமே. இப்போ என்னுடைய உடல் அசையவே இல்லை, நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகவே இல்லை, என்னுடைய ஸ்பேஸ் எல்லாம் சுருங்கலை. ஆனால் ஒரு செயல் அப்படிங்கிறது ஒன்று செஞ்சு ஒரு எழுத்துங்கிறது ஒரு எழுத்தை எழுதிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த வீடியோ பண்ணிருக்கேன், அந்த வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் என்னுடைய உடல் எங்கேயும் அசையலை, நான் இருக்கிற இடத்துலே தான் இருக்கேன். ஆனால் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு டைம் தேவைப்படுது பார்த்தீங்களா, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் தேவைப்படுது பார்த்தீங்களா. அப்போ இதுக்கும் இந்த காலம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வரையறைக்குள்ளே சிக்கியிருக்கோம். இந்த இடத்துல என்னுடைய உடல் எந்த வகையிலையும் மெனக்கிடவே இல்லை, இந்த இடத்துல ஸ்பேஸ் சுருங்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு செயல் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு, அதுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது ஒன்று பிடிக்குது. ஆனால் நான் இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே நான் ஏதாவது மொபைலில் உட்காந்து அப்படி இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்னுடைய செயல் முடியல. அப்போ செயல் முடியறதுக்குண்டான காலம் நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ நான் வேகமாக அந்த துரிதமாக அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நேரம் சுருக்கத்தில் கூட அந்த வேலையை முடிச்சிடலாம். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது இதர வேலைகளில் என்னுடைய கவனத்தை செலுத்தினேன்னா இந்த வேலை அப்படிங்கிறது நின்று போயிடும். ஸோ மறுபடியும் அந்த காலம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம அகப்பட்டு வந்து நின்றுட்டோம். ஸோ ஒரு இடமும் இடத்தையும் நம்மளால் சுருக்கி ஒரு வேலையை செய்ய முடியும், அதற்கும் காலம் தேவைப்படுது. இடத்த சுருக்காமல் அப்படியே இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு செயலையும் செய்ய முடியும், அதற்கும் காலம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தேவைப்படுது. ஸோ இந்த முப்பரிமாண உலகத்தில் எந்த ஒரு பொருளை அடைவதற்கோ எந்த ஒரு செயல் செய்வதற்கோ இந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுது. நான் இங்கே உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்டு அங்கே உட்காந்துட்ருக்கான், இல்லை என்னுடைய வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கு, நான் இங்கேருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே இருக்கேன், என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான், அந்த வண்டி எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் அதை என்னால் உணர முடியல. அப்போ எனக்கும் அந்த ஆளுக்கோ இல்லை எனக்கும் அந்த பொருளுக்கோ நடுவில் ஒரு இடம் அப்படிங்கிறது ஒன்று கேப் ஒன்று நின்றுக்கிட்டே இருக்குது. அது என்னோடது தான், என் ஃப்ரெண்டு தான், அந்த உள்ள கை ஓட்டுனா நடக்கலாம், என் கார் நான் தொட்டேன்னு அந்த காரனுடைய உணர்வு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியலையே, ஏன்னா என்னால் அதை இன்னும் ஆக்சஸ் பண்ண முடியல, அது ஒரு தூரத்தில் இருக்குது. அப்போ இதை நான் இந்த காலத்தை நான் இந்த இடத்த நான் சுருக்கணும், இல்லை இந்த காலத்தை மெனக்கெட்டு நான் இங்கிருந்து அந்த இடத்துக்கு அங்கே போகணும், இது நடந்தால் மட்டும்தான் என்னால் அதை உணர முடியும். அப்போ இது எல்லாத்துக்குமே எதை பொறுத்து இருக்குது, உணர்வு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்திற்கு நான் அங்கே போயே ஆகணும், ஃபிசிக்கலாக நான் ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், அதற்குன்னு உண்டான அளவுக்கு நான் நேரத்தை செலவு பண்ணியே ஆகணும். இதுதான் இந்த முப்பரிமாண உலகத்தினுடைய நியதி, இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி, இது ஸ்பேஸ் அண்ட் டைம், சரிங்களா? காலமும், அதாவது இடமும் காலமும்னு சொல்லக்கூடியது. அப்படி ரிவர்ஸில் தூக்கி போட்டோம்னா காலமும் இடமும்னு திருப்பினோம்னா அப்போ இப்படி ஒன்று இருக்கணும்ல. அப்போ இடமும் காலமும் ஒன்று இருந்தால் இடம் வந்து இருந்துக்கிட்டே, இடம் வந்து ஏகப்பட்டது இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நான் செய்கிறதுக்குன்னு நான் மெனக்கெடணும், அதற்குன்னு ஒரு காலம் அப்படிங்கிறது எனக்கு உபயோகப்படுது. இதுதான் என்னுடைய முப்பரிமாண உலகம். சரி, ரிவர்ஸில் போட்டோன்னா நேரத்திற்கு காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா இடத்தை ரெண்டாவதாக வச்சுட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அங்கே தான் நம்மளுடைய குவாண்டம் ஸ்பேஸ், நம்ம பிரம்ம நிலை அப்படின்னு சொல்கிறோம்ல, இறைநிலை அப்படின்னு சொல்கிறோம்ல, சிவன் சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். நேரத்திற்கு காலத்திற்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காலம் தான். இப்போ இந்த இடத்துல காலம், அதாவது நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த இடத்துல அது ஒரு சக்தி மையமாக தான் அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நேரத்திற்கும் முக்கியத்துவம் கிடையாது, இடத்திற்கும் முக்கியத்துவம் கிடையாது. இடம் வந்து எப்பவுமே எல்லையற்று விரிஞ்சிருக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த முப்பரிமாண உலகத்தில் பிடிக்கும். ஆனால் அதே அந்த குவாண்டம் ஸ்பேஸ், அந்த பிரம்ம நிலை இறை நிலையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த காலம் அப்படிங்கிறது பிடிக்காது. இருந்த இடத்தில் இருந்த நொடி, அந்த நொடின்னு சொல்கிறது கூட அந்த இடத்துல இருக்குது, அப்போ நினச்ச டொங்கின்னு அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வேலை நடந்துடும். ஸோ நான் இங்கிருந்து அதை அங்கே போய் தான் உணரணும்னு அவசியம் கிடையாது, இங்கிருந்தே என்னால் அதை உணர முடியும், இங்கிருந்தே எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கும். சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டேன்னா இப்போ புரியுது அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ், இந்த இடத்திற்கு நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளுடைய எந்த செயல்பாடுகளுக்கும் ஒரு அசைவுன்னு ஒன்று இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்த இடத்துலேருந்தே எல்லாமாவுமே எல்லாத்தையும் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன வேலை செஞ்சிட்ருக்கு, அந்த இடத்துல வெறும் சக்தி ரூபமாகவே இருக்குது. இந்த இடத்துல நம்மளுடைய ஐம்புலன்களும் அதனுடைய பொறிகளும் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த இடத்துல கிடையாது. தெர் இஸ் நோ மேட்டர், தெர் இஸ் நோ பார்ட்டிக்கிள். அப்போ அந்த இடத்துல எந்த விதமான திட சம்பந்தமான விஷயங்கள் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, எல்லாமே சக்தி மையமாகவே இருக்குது. இது திடமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு சக்தியினால தான், இந்த ஒரு அணுக்கள் வந்து ஒரு சக்தியினுடைய கூட்டில் தான் இந்த இடத்துல இது இப்படி இருந்து இந்த திடமாக இருக்குது. நான் அந்த சக்தியாகவே நான் மாறிடுறேன். அப்போ இது என்ன ஆகுது, இது இதை வந்து நான் எப்படி உணரணும்னாலும் என்னால் உணர முடியும். நான் எங்கே அமெரிக்காவில் இருந்தும் கூட இந்த டேபிள் இங்கே இருக்கிறது என்னால் உணர முடியும்னா உணர முடியும். ஏன்னா இந்த சக்தி ரூபமாகவே நான் என்னுடைய சக்தி ரூபமாக மாறிட்டேன். இவ்வளோதான் மேட்ரு.
இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம நிர்ணயிக்க போகிறோம். இவ்வளோதாங்க. இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் நம்ம வந்து எப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு புரியுதா? ஏன் அந்த தியான நிலைக்கு போனோம்? ஏன் அந்த ஒரு நிலையான அந்த மனோநிலைக்கு போனோம்? கண்ட எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ஏன் சொன்னாங்கன்னு புரியுதா? எண்ணங்கள் எதை பொறுத்து மேலிடுது அப்படின்னு சொன்னால், என்னுடைய உணர்வுகள், அதாவது இத்தனை ஆயுட்காலம் நான் வாழ்ந்திருக்கேன், வாழும் பொழுது நான் பார்த்து கேட்டு படித்து உணர்ந்த எல்லா விஷயங்களையும் மண்டை உள்ளே வாங்கி வச்சுருக்கு. என்னவா இருக்குது? ஞாபகங்கள், மெமரிஸ் அதுவாக உள்ளே இருக்குது. இதுவும் இல்லாமல் எனக்கு முன்னாடி இருந்தவங்களே எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி அதையும் நான் உள்ளே வாங்கி வச்சுட்டேன். இந்த ஞாபகங்கள் என்னவாகுது அப்படின்னு சொன்னால், என்னுடைய உணர்வுகளாக மாறுது. ஞாபகங்கள் உணர்வுகளாக மாறுது. பா, யோக வசிஷ்டம் மாதிரியே இருக்குது. ஞாபகங்கள் உணர்வுகளாக அப்படியே மாறுது. இந்த உணர்வுகள் நாள்பட திடப்படும் பொழுது அது அப்படி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளுடைய பாஸ்ட்டு, இது பண்ணுனா இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர். ஸோ இந்த ஞாபகங்களை எடுக்கிறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிக்கிறோம். ஏய், நிகழ்காலம் நீ இந்த செகண்டில் இருக்கிய, அது என்ன? அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, யோசித்தா தான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாதிச்சிருவேனே. அதனால தான் அந்த நிகழ்காலத்தில் வாழக்கூடியவர்கள் ஞானியர்களாகவும் தெய்வமாகவும் சொல்லக்கூடியது. மற்றவங்க எல்லாம் நான் ஆஃப்டர் ஆல் மனுஷங்க. ஏன் நீ தாண்டா உனக்கு இருக்கிற பிரச்சனையே, உனக்கு பிரச்சனை வேற யாரும் இல்லை, நீ தான். என்ன, நீ இந்த ஞாபகங்களையும் உணர்வுகளையும் ஒன்று சேர்த்து வச்சு இது எல்லாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதை வச்சு எதிர்காலமும் இப்படி தான் இருக்குன்னு ஒரு முடிவுக்கே நீ வந்துட்டேன். ஆனால் அது அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. அப்போ அதை மாற்றுறது எப்படின்னு சொன்னால், இதை ரெண்டே இக்னோர் பண்ணு. இந்த நொடிப்பொழுது, இந்த செகண்டு நீ வாழ்ந்துட்டுருக்க அந்த ஒரு வாழ்க்கையை தான் நிதர்சனம். உனக்கு என்ன வேணும்னு நீ நினப்பா, அதனால ஒன்றும் தப்பு இல்லைப்பா. அப்போ அந்த எண்ணத்தை நினைக்கிறத அது உணர்வுகளோடு சேர்ந்து நினைக்கும் போது தானாக நடக்க போகுது. இவ்வளோதான பிரம்மநிலை. இப்படி தான் முக்தி மோச்சமாக அடைகிறாங்க. இறைவன் வேணும், இறைவன் வேணும், இறைவன் யாருன்னு கேட்டால் அது ஏதுமற்ற ஒரு தன்மை. அப்போ என்னுடைய கவனம் எங்கே போய் நிற்குது? ஏதுமற்ற ஒரு தன்மை போய் நிற்குது. அப்போ நான் என்னவாகிறேன்? ஏதுமற்ற தன்மையாக ஆகிறேன். பணக்காரனாகணும், பணக்காரனாகணும், பணக்காரனாகணும். அப்போ என்னுடைய எண்ணம் எங்கே போய் நிற்குது? நான் பணக்காரனாகணும்னு நிற்குது. அப்போ இன்னும் நீங்கள் டீட்டெயிலில் அதை டிஃபைன் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ நான் அந்த சக்தி மையமாகவே நான் மாறிடுறேன். அதனால தான் முதல்ல சக்தியை பிடிக்கணுங்கிறது. சக்தியை பிடிச்சா சிவனை தானாக பிடிச்சிடலாம். சிவதன்மை என்னது? ஏதுமற்ற ஒரு தன்மை. அப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த குவாண்டம் ஸ்பேஸ், அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போகும்போது நம்ம எல்லாமே மாறிடுறோம். சச்சித்தானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக மனமாக வந்து மாறிடுறோம். அப்போ மாறும்பொழுது என்ன ஆயிடுது? நம்ம எல்லாமே மாறிடுறோம். இதே விஷயத்தை ஞானியர்கள் ஞான தேவதைக்காக பயன்படுத்துகிற, உங்களுக்கே வந்து ஞானம் அடையணும்னா அதை பயன்படுத்துங்க. இல்லை இந்த உலக விஷயம் வேணுமா, இங்கே இருக்கக்கூடிய பொருளாசி மேலே இருக்கா, பொருளாசி வேணும்னு பயன்படுத்துங்க. தப்பாக பயன்படுத்திடாதீங்க, அவ்வளோதான். எல்லா ஒரு விஷயத்தையும் ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். அவரவருடைய கர்மம், அதை நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்களோ அது உங்களோடது. சரி, நாய் துரத்து, நான் அந்த இடத்துல உட்காந்தப்பா அப்படி குவாண்டம் ஸ்பேஸில் அப்படியே இருக்கேன். ஞானியர்கள்னால முடியும், அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த மாதிரி வரக்கூடிய ஆபத்துகளை வந்து அவர்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அது நெல்லுனா நிற்கும். ஏன் அது நிற்கிறதாவே அவங்கள் வந்து அந்த அந்த ஒரு நிதுக்கு வரும்பொழுது அது அந்த எனர்ஜி அங்கே பாஸ் ஆயிரும். அப்போ அந்த நாய் துரத்து அது நின்றும், நமக்கு அந்த நிலைமைக்கு வரணும். அவங்க ஒரு காலத்தில் அந்த பயங்கிற உணர்வே இருக்காது. பை ப்ராக்டிஸ் தான் நம்மளும் முடியும், பை ப்ராக்டிஸ் தான். அப்போது நாமும் அந்த ஒரு நிலை, சரிங்க நமக்கு இன்னும் அந்த இடத்துக்கு வரல, முயற்சியில் இருக்கும் பட் இன்னும் அந்த இடத்துக்கு வரல, நாய் துரத்திருச்சு, ஓடலாமா? ஓடுங்க, இல்லாட்டி அப்புறம் கடி வாங்கணும்ல, விச் இஸ் வெரி ஓகே. அப்போ அந்த நேரத்தில் ஒரு முழுது இந்த முப்பரிமாண உலகத்துக்கு நம்ம மாறிடுவோம். உணர்வுகள்னால உடல் வந்து விறுவிறுவிறுன்னு ஆகும். அந்த சூழலிருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு இது இயற்கையாக பரிணாம வளர்ச்சியில் நமக்கு கிடைச்ச ஒரு மாறுதல் தான். இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அந்த சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு அப்படியே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி காற்றுல பறக்கிறது எப்படிங்கிறது அந்த நாய் துரத்தும் போது தான் தெரியும். தண்ணியில் ஓடுவான் அப்படியே கிரு கிருன்னு அந்த நாய் துரத்துனா, அதெல்லாம் அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு உண்டானது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் நமக்கு அது கிடைக்கிது. இப்போ நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பழகிடுவாங்க. முதலாளி நினச்சி கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பான், அவர் வேலையிட்டே போயிடுவார், அவர் நல்லது தான் இவங்களுக்கும் பண்ணியிருப்பார். ஆனால் இவன் ஒரே தடவை அந்த முதலாளி மோசம் நினச்சிருப்பான், அந்த மோசம் நினச்சிட்டே இருப்பேன், முதலாளியும் போயிட்டார். இப்போ யாரை நினைக்கிறது? இவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால இவன் அந்த இடத்துக்கு போயிருப்பான். அவர் போயிருப்பார், இவன் அந்த இடத்துக்கு போயிருப்பார், மேனேஜர் மாதிரி வச்சுக்கோமா, இவன் அந்த இடத்துக்கு போயிருப்பான். இப்போ இவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பழகிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? கூட இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் திட்டுவான், இவனுக்கு மேலே இருக்கிற பாசையும் திட்டுவான். அவன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பழகிட்டான். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் உடலுக்குள்ளே அந்த உணர்வுகளோடு சேர்ந்து 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்ப நாசமாக்கிறோம். முன்னாடி இருந்த பதிவுகள்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ அந்த ஆனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஓவராக அந்த நாய் துரத்தும் போது அந்த விறுவிறுன்னு அந்த ஒரு ஃபீலை எப்போ பார்த்தாலும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடல் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்காது.
நம்ம அந்த சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த சென்டர்ஸில் இருக்க எனர்ஜி ஃபீல்டு இருக்கு பாருங்கள், அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அப்படியே கம்ப்ளீட்டாக. கடைசியில் அது எங்கே இருக்கும், நம்மளுடைய இந்த சக்தி மையங்கள், அந்த சக்கரங்கள்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். பாடி ரெஜுவினேட் ஆகிறதுக்கு டைமே இருக்காது, புதுப்பித்து கொள்வதற்குண்டான டைமே இருக்காது, நோய்வாய் போட்டுருவோம். இப்படித்தான் நோய்வாய் போடுறோம். இப்போ எனர்ஜியே இல்லை, என்கிட்ட பழைய நினைவுகளை வச்சே நான் இன்னும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது பயமோ என்னவோ உணர்வோ நெகட்டிவ் எனர்ஜி நான் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதே இல்லையே, நான் தான் இன்னும் பழசையே பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். பெட்டரான ஒரு ஃப்யூச்சர் யோசிக்கிறதே இல்லையே, நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறதே இல்லையே. என்னுடைய எல்லா எண்ணமும் கடந்த காலத்துலேயும் அந்த ஞாபகங்கள்லேயும் அந்த உணர்வுகள்லேயும் மட்டும்தான் இருக்குது. அப்போ எனக்கு புதுசாக உண்டு பண்ணுறக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, என்னுடைய லைஃப் ஒன்றும் இல்லை, என்னுடைய உடல் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லாமல் ஆயிடுது. ஏதோ ரோபோட் மாதிரி கசமுசான இந்த கரும்பு மிஷினில் மாட்டின சக்கை மாதிரி ஒன்றையவே திருப்ப திருப்ப போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நடக்கக்கூடாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? சக்தியை இரண்டு வகையாகவும் பயன்படுத்தலாம். பாசிட்டிவாக பயன்படுத்தினீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரும், நெகட்டிவாக பயன்படுத்தினீங்கன்னா அப்படியே நெகட்டிவாக உங்களுக்கே அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். இப்போ புரியுதா உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி அப்படிங்கிறது இருக்குது? இந்த எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி உங்களால் உண்டு பண்ணிக்க முடியும்னு. இதனால தான் அந்த தியான நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த அமைதியான மனோநிலையில் இருந்து உங்களுக்கு வேணுங்கிறத யோசின்னு சொல்லக்கூடியது. ஞானியர்கள் பிறவா நிலை வேணும்னு யோசித்தாங்க, அடைஞ்சாங்க. நம்ம உங்களுக்கு அதுவும் வேணும்னாலும் எடுதுங்க, இந்த உலக விஷயங்கள் வேணுனாலும் கிடச்சிங்க, கிடைக்கும். இப்போ இதுக்கு இதை சொல்ல வந்தது அப்படியே சொன்னேன். ஸோ இதை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தப்பாகவும் பயன்படுத்தலாம், அதனால அதை கவனமாக பயன்படுத்தணும். இப்போது நீங்கள் பார்க்க, பேச, உணர, படிக்க இதில் எல்லா விஷயத்துலையுமே நல்லதை தான் பார்க்கணும். இன்றைக்கு உண்டான கால சூழல் அதற்கு உண்டானது இல்லை. ஒரு ரீல்ஸோ ஒரு எதையோ ஒன்று இப்படி தள்ளுனீங்கனாலே கண்டதெல்லாம் வரும். ஜோக்குங்கிற பேரில் நிறைய நெகட்டிவிட்டி பாஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது, இது குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழலில் நான் என்ன பண்ணுறது? ஒன்று அதை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த தியான நிலைக்கு, இந்த பயிற்சி நிலைக்கு நம்ம முன்னாடி பார்த்தோமே, ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ எந்நேரம் அந்த நினப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்தாலுமே, இதெல்லாம் வந்தாலும் இதை பார்த்தாலும் எனக்கு எந்த விதமான உணர்வுகளும், அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு வராது. பிகாஸ் என் ஃபோக்கஸ் எல்லாம் என்னுடைய ஃப்யூச்சர் நினச்சிருக்கு. ஒரு வேலை செய்கிறவன் தான் என்றைக்கு வேலை மேலே ஃபோக்கஸ்டாக இருப்பான். வேலையே இல்லாதவன் தான் தருதலை மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பான். அவன் தான் உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கிறான், ஏன்னா அவனுக்கு வேலை. இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு வேலையை கொடுத்துருவோம், எது பெட்டரான ஒரு ஃப்யூச்சருக்கு நம்மளுடைய வேலையை நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அங்கேயே இருந்துகிட்டே இருக்கும். இந்த கண்ட விஷயத்துக்கு நம்மளுக்கு புத்தி அப்படிங்கிறது போகாது. ஸோ நம்மளை நம்மளே ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு நம்ம நகர்த்திட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தாங்க, இதில் ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லையே. ஈஸியாக நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் மாற்றிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சக்தி நிலைனா என்ன, சிவநிலைனா என்ன, அது ஏன் போகணும், எதற்கு போகணும், எப்படி அந்த பெட்டரான ஒரு லைஃப் நம்ம வந்து உண்டு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். ஸோ இதபடி யோகா வாசிஷ்டமில் கேட்ட மாதிரியே இல்லை, என்ன அது பிறவா நிலைக்கு இருக்குது, இது இந்த உலக விஷயத்தை அடைவதற்காக இருக்குது. அப்போ இந்த அமைதியான மனோநிலையை வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டுகிற மாதிரி நினச்சிங்கன்னா, பை ப்ராக்டிஸ் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அது பழகிடும். பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது ஈஸியாக அப்படி கிராஜுவலாக கேஷுவலாக உங்களுக்கு வேணுங்கிறது இம்மிடியட்டாக அதை அப்படியே அச்சீவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம, அவ்வளோதான் ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான. அப்போது ஸ்பேஸ் அண்ட் டைம்லேருந்து மாறி நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு போகிறோம். முப்பரிமான உலகத்திலேருந்து அந்த குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலை, அந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம போக போகிறோம். ஏன் சக்தியை பிடிச்சா சிவன் வருதுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போய் எல்லாமே நம்ம மாறப்போகிறோம். சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போக போகிறோம் ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. இன்னும் இது தொடர்ந்து நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இதில் ரெண்டு விஷயம் இதை நான் வந்து நான் பர்சனலாக சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுவுமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் இல்லை, எல்லாம் பொய்யேன்னு இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு என்னமோ அவங்க பாப்புலர் ஆகிட்டே இருக்கிறாங்க, அது ஆச்சரியமாக இருக்குதுங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீ ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அது எல்லாம் பொய்யின் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம அப்படி பார்க்க தெரியல அப்படிங்கிறதான் நம்ம ஒரு வருத்தமான. ஓகே, நம்மளுக்கு பாடம் சொல்லி தந்து அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் மேலை நாட்டுக்காரவங்க இதை அழகாக அப்படி வந்து அவங்க ஒரு இதாக கொடுத்து டைம் ஸ்பேஸ் குவாண்டம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் போட்டு சொல்லும் பொழுது நமக்கு புரியுது. இப்போ என்னென்னா நம்மளுடைய நூலையும் படித்து இந்த நூலையும் படிக்கிறதுனால இப்போ நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியுது, வேறு எங்கிட்ட இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியுது. இப்போ அந்த இடத்துக்கே போகாத ஒரு ஆள், இல்லை அதை எடுத்தாலே அது மோசம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் இப்போ என்ன பண்ணுவாங்க? அடுத்தவனுக்கு அந்த மோசம்னே தான் சொல்லி தந்துட்டே இருப்பான், இது உண்மை இல்லை, இது பொய், இது நம்பாதுன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பான். என்ன பண்ணுறது? சரி, அது அவர் அவர் எடுத்துக்கக்கூடிய விஷயம். நம்ம படித்ததுனாலையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு புரியும். எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஜஸ்ட் பார்க்கல, கொஞ்சம் மெனக்கெட்டாக முடிஞ்சுன்னா எல்லாமே நம்ம கையில் இருக்குது, இன்னும் எதுவும் பெருசாக அழியில, நம்ம காப்பாற்றிக்கிற அளவுக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்கு நமக்கு புரிஞ்சிக்கலாம்.
சரி, இதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அதனால் கொஞ்சம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய நோட்கள்லையும் இப்போ தமிழும் சமஸ்கிருதம் ரெண்டையுமே எடுத்து படிங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது, அப்படி செதறி கிடக்குது. அதை எடுத்து இப்போ ஒன்று சேர்த்து படிக்கும் போது நமக்கு அறிவு வளரும், ரைட்? எஸ் அண்டு ஒரு வேளை யோக வசிஷ்டம் இதில் இல்லை இல்லை நான் தமிழ் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமூலர் திருமந்திரம் எடுத்து படிங்க, வள்ளலாரும் எடுத்து படிங்க, திருக்குறள் எடுத்து படிங்க. நம்மளுக்கு மறைகள் நம்மக்கிட்ட தமிழ்லேயே ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு சமஸ்கிருதமே பிடிக்காது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறதில்ல, எனக்கு தமிழ்னா இதுக்கு அப்படி கொட்டி கிடக்குது, களைஞ்சிய மாட்டேன். எடுத்து படிங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம அந்த பார்க்கக்கூடிய கோணத்தை மாற்றி அந்த புரிதலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எல்லாமே நமக்கு கிடச்சிருது, அவ்வளோதான், ரைட்? சரி, இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. அண்ட் இதனுடைய தொடர்ச்சி எப்படி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க. ஒரு ஒரு தலைப்புகளாகவே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் சந்திப்போம். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்தனங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பாணி, நன்றி. கட்சி வேல் கட்சி வேல் கட்சி வேல்